ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து குற்றாலம் வந்து போயிருந்தோம். அப்போ வந்து அது அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். அப்போ வந்து நான் வீலாக் வந்து இதுமாதிரி வீடியோ உள்ள அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் வீடியோ எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அப்போ என் கையில் வந்து செல்லு கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது, ஒரு பட்டன் செல் தான் வச்சுருந்தேன். இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து என்னோடய தங்கச்சியோட செல்லு, அந்த செல்லில் தான் நான் வந்து எடுக்கிற வீடியோ, சாம்சங்கு. அப்போ நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் எடுக்கல. ஸோ நார்மலாக எடுத்த வீடியோ, சரி அதை அப்போ வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டாக நான் வந்து எடுத்த வீலாக் வீடியோ இந்த வீடியோ தான். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோ தான். இது வந்து குற்றாலம் வந்து ஒரு வீட்டில் வந்து நான் வாடகைக்கு தங்கியிருந்தோம், சுற்றி பார்க்கலாம்னு போயிருந்தோம். நாங்கள் போல் எங்கள் தெருவில் உள்ள எங்கள் சொந்தங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து போகிறதா ட்ரிப் போகிறதா பிளான் போட்டிருந்தாங்க. சரி, நாங்களும் அவங்களோட சேர்ந்து அப்படியே போனோம். அவங்களாம் மூணாவது மாடியில் மேலே தங்கியிருக்காங்க, நாங்கள் வந்து கீழே தங்கியிருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல் வாடகைலாம் வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க, 2000 நினைக்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு நாள் ட்ரிப்பு தான். நேற்று நைட்டு வந்தோம், நைட்டு ஒரு அஞ்சு, அதாவது இன்றைக்கி விடிய காலையில் வந்தோம், வந்து தூங்கிட்டு இப்போ வந்து பக்கத்தில் சாப்பிட்றதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, சும்மா மஞ்சள் கலரில் சும்மா மங்களமாக இருக்குது கட்டிலெலாம். ஸோ ரூம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வால் டிசைனிங்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்ப்பானா கூட நினச்சி பார்த்ததே இல்லை, ஆனால் எப்படியும் அங்கே போனதுனால இதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதுமாதிரி ஹாலில் உள்ள சீலிங் ஒர்க்கு பாருங்கள், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுமாதிரி ஹாலுக்கு எய்த்தாப்லேயே வந்து கிச்சனில் அப்படியே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மலை தெரியுது, அந்த மலையை வந்து நான் உங்களுக்கு சாயந்தரம் போகிறப்ப நான் அங்கே வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அந்த பெட்ரூம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நண்பா இந்த பெட்ரூமும் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. சும்மா அப்படியே ஜெராக்ஸ் டேப் போட்ட மாதிரி ரெண்டும் அப்படியே மாற்றி மாதிரி இருக்குது. ரெண்டு ரூம்லேயும் வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி மேலே சீலிங் ஒர்க்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ரெண்டு ரூம்லேயும் வந்து ஏசி இருக்குது, ஏசி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான், நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளில சாப்பிட வந்திருக்கோம். ஸோ அந்த ஹோட்டலுக்கு ஏற்றப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குரங்கு வந்து ஆட்டம் போட்டு இருந்துச்சு, அதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ எக்கச்சக்கமான குரங்கு இருந்தது, இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா வந்து பாக்கெட்டில் இருக்கிற செல்லெல்லாம் வந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு இந்த குரங்கோட திமிர் இருக்குது. ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், பயப்படவே மாட்டேங்குது. அந்த மலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அந்த மேகம் வந்து அந்த மலை மேலே படிஞ்ச மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற வீலாக் வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் முத முதலாக எடுக்கிறதுனால வந்து அவ்வளோவா என்னால் வந்து ஒரு பர்ஃபெக்டாக எடுக்க முடியல. ஆனால் வந்து நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர போகிற வீடியோலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அற்புதமாக நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த குற்றாலம் பார்த்திங்கன்னா அந்த சுத்து வட்டாரம் வந்து ஃபுல்லாகவே இயற்கையால் வந்து அப்படியே படிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே வந்து மரம் செடி கொடி தான். சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தென்னை மரம் இருக்குன்ட்டு நீங்களே பார்க்கலாம். கேமரா வந்து பயங்கரமாக ஷேக் ஆகுது, இது வந்து சாம்சங் மொபைலு, எவ்வளோ ஷேக் ஆகுதுன்னு நீங்களே வந்து பார்க்கலாம். ஆனால் ஓரளவுக்கு ஷேக் இல்லாமல் தான் நானும் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து வண்டி குலுங்குது, அதனால் அதுவும் ஷேக் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றி ஃபுல்லாக மேகம் வந்து நல்லா கருத்து இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. லைட்டாக தான் தூத்தப்பட்டுச்சு, ஆனால் வந்து மழை வருமானு சரியாக தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் குளிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ நான் குளிக்கிறதெல்லாம் வந்து இங்கே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் வந்து எண்ணெயை வந்து காட்ட முடியல. இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து அதிகம், ஆனால் வந்து தண்ணி கம்மி. நீங்களே பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலேருந்து அலசி ஊற்றுற மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்குக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அது வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பாவம், நம்மளால் என்ன பண்ண முடியும். சரி, அப்படி நம்ம வந்து நடந்து போகலாம். கேமரா வந்து ரொம்பவே ஷேக் ஆகுது இந்த இடத்துல. நான் மழை வருதுன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக மழை பெஞ்சது நண்பா, அதனால் வந்து அப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ பயங்கரமான மழை, ஆனால் அவ்வளோ மழை பெஞ்சும் இவ்வளோ தான் தண்ணி வருது நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி வருது பார்த்தீங்களா பாறை, அந்த பாறையிலே வந்து நிறைய சிற்பம்லாம் வந்து வடிவமைச்சிருந்தாங்க, அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பாதி வந்து லிங்க வடிவத்தில் தான் இருந்துச்சு, நம்ம சிவபெருமான் வடிவத்தில் தான் வந்து வடிச்சிருந்தாங்க, ஆனால் தண்ணி வந்து ரொம்பவே கொஞ்சமாக தான் வந்து வருது. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிற்பங்கள்லாம் வந்து வடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறேங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி பல சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்து இந்த குற்றாலத்தில் வந்து கண்டிப்பாக குளிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக குளிச்சிருப்பாங்க, இங்கே தான் வந்து தவம் கூட பண்ணியிருப்பாங்க.
ஏன்னா இங்கே இருக்கிற அந்த லிங்க வடிவத்தெலாம் நம்ம பார்க்குறப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. தண்ணி வந்து ரொம்பவே கம்மி தான் நண்பா இங்கே. ஸோ நாங்கள் போன டைமில் வந்து கம்மி, ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு சரியாக தெரியல. அங்கே வந்து ஒரு ஆறே ஓடிச்சு, ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து அந்த ஆறு ஓடவே இல்லை, வெறும் சும்மா பாறை தான் கிடந்தது. பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சிவபெருமானை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க, லிங்கத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக சித்தர்களுடைய வேலையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வாட்டி போய் குளிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஏன்னா அந்த காலத்துலேயே அவங்களாம் வந்து இந்த இடத்துலலாம் குளிச்சுட்டு தியானம் பண்ணுவாங்க. இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா, இங்கே வந்து அவ்வளோ தண்ணி நிற்கும், ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை மட்டும்தான் இருக்குது, வறட்சி பூமி மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ தான் மழை பெய்யுது, ஆனால் தண்ணி அதிகரிக்குமான்னு சரியாக தெரியல. ஸோ பெண்கள்லாம் தனியாக குளிக்கிறாங்க, ஆண்கள்லாம் ஒரு பக்கம் குளிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வரதை நீங்களே பார்க்கலாம். மழை வந்து இப்போ தான் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கிட்டையுமே வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிக்குது. இது மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே வந்து நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது, அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரங்கள்லாம் அந்த மலை மேலே வந்து முளைச்சிருக்குன்ட்டு. அந்த லிங்கத்தோட ஃபோட்டோலாம் பாருங்கள், லிங்கம் அம்மன் சடலாம் வந்து அதுலேயே வடிச்சிருக்காங்க. இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ பசுமையாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இன்னொரு ஹோட்டல். இப்போ நாங்கள் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ஹோட்டல், இங்கே வந்து நிறையா வீடுலாம் இருக்குது. இதை தான் நீங்கள் இப்போ பார்க்குற ஜாலியாக விளாண்டுருந்தோம். இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை, சுற்றி ஃபுல்லாகவே மலை தான். அதை தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த மலை நான் கிட்ட போகிறப்ப அந்த மலையை உங்களுக்கு காட்டுறேன், நல்லாயிருக்கும் அந்த மலைலாம் பார்க்குறதுக்கு. அதுவும் மழை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேகம் வந்து அந்த மலையோட மெர்ஜாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடத்த சுற்றி வந்து நல்லா பசுமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நிறைய பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க. அந்த பூச்செடி மட்டும் இல்லாமல் அந்த பூச்செடியில் வந்து லைட்டெல்லாம் சுற்றி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க லைட்டு போடுறப்ப அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த ஹோட்டலில் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த பூச்செடிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அழகு செடி தான். இந்த இடத்துல நடக்கிறப்பே அவ்வளோ வந்து பஞ்சு மாதிரி இருந்தது நண்பா, நல்லா பசுமையாக இருந்துச்சு. இந்த கீழே இது வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்னே தெரில, சுற்றி வந்து நல்லா பசுமையாக இருந்துச்சு, நடக்கவே நல்லா இருந்தது, ஒரு மாதிரி காலுக்கு நல்லா மச்சு மச்சுன்னு இருந்துச்சு. இந்த பூச்செடிலாம் நீங்கள் பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து மணி 6:55, இப்போ வந்து மணி 5:55 ஆகுது. நீங்கள் அந்த மேகத்தையும் அந்த மலையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது வந்து மறுநாள் நாங்கள் வந்து ட்ராவலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் அப்படி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் அந்த வண்டியிலேயே. போகிற இடம் ஃபுல்லாமே பசுமையாக தான் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் சன் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டு வந்துகிட்ருக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா மலை தான். அப்படியே போகிற வழியிலே பெட்ரோல் போட்டுக்கிட்டோம். அங்கே ஒரு பெரிய பண்ணை, அந்த பண்ணையை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அந்த பண்ணையை வந்து நான் ஸ்லோ மோஷனில் எடுத்துருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம். பைபாஸில் இருந்துச்சு அந்த ஹோட்டல், பேர் சரியாக தெரியல. அந்த ஹோட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து சர்க்கஸ் இருந்துச்சு. அதில் வந்து நீங்கள் கூட வந்து இந்த பசங்கள்லாம் விளையாண்டு இருந்தாங்க, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா ஹாப்பியாக இருந்தது. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் என்னால் சரியாக எடுக்க முடியல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா வந்து வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வரும், அது நான் முழுசாக கேரண்டி தரேன். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த குற்றாலம் வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இடம்லாம் வந்து பசுமையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது, நல்ல மனசுக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இந்த இடத்த வந்து பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து ரியல் எஸ்டேட் கண்ணில் படமாக இருக்கணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட நினைக்கிறேன். இந்த இடம்லாம் வந்து பொக்கிஷம் மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து வேறு ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே.